வாஸ்து பிரச்சனை குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா யந்திரம் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதுக்கு போய் இந்த பணத்தை எடுத்து நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது, அல்லது ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகுது அதை நம்ம வந்து அந்த இதை வந்து சரி பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது விதமான விஷயங்களுக்கு வந்து தேவையற்ற செலவுகள்னு நிறைய தண்ட செலவுகள்லாம் வரும், அதுக்கு கொண்டு போய் இதை கொடுத்தோன்னா இந்த பணம் வந்து திரும்ப வந்து அது குறைய ஆரம்பித்து விடும். சனி பகவான் வந்து மீனத்துக்கு போகும்போது அப்படியே வந்து அப்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸான இது வந்து பணத்தின் மீதான இருக்கக்கூடிய ஒரு மாயை வந்து விலகும். டிஜிட்டல் அப்படிங்கிற அந்த ராகுவோட இது, ஏன்னா ராகுவும் சனியும் ஒன்னா மீட் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த ஃபியூச்சர்ல நடக்க போறக்கூடியதாக நான் ஏற்கனவே கணித்தும் சொல்லியிருக்கின்றேன். அதனாலதான் வந்து பணத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம சேமித்து வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த நேரத்தில் ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷன்ல நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் இதை முன்கூட்டியே சொல்லிடுறது. எப்படி வந்து சுகர், பிபி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இருக்குதோ, கேன்சர்ல ஒரு பேண்டமிக் மாதிரியான ஒரு இது வந்து அடுத்த காலகட்டங்களில் இனிமே வந்து வீட்டுக்கு ஒருத்தராது கேன்சர் பேஷண்ட் வந்து வந்துருவாங்க, அது மாதிரியான ஒரு இது நடக்கல. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள், நேச்சுரலுக்கு அகெயின்ஸ்டான விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது இயற்கை பெரிய அளவு நமக்கு திரும்ப வந்து இந்த கொரோனா மாதிரியான இது இதெல்லாம் வந்து தான் நமக்கு வந்து ஒரு பேண்டமிக்கே உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கேன்சர் மாதிரியான இதெல்லாம் வந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக அது வந்து ஒரு நோயாக இல்லாமல் சகஜமாக ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதே வந்து எண்ணி பார்க்கும்போதே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. அப்போ நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு போய்க்கணும். மனிதனுடைய கால வயசு வந்து 120 இயர்ஸ்ன்னு இருந்தது, ஆனால் அது இப்போ சிறுக குறைந்து 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 இப்போ வந்து ஏஜ் ஃபேக்டருங்கிறது 60 ஆயிடுச்சு. இப்போ இன்னும் போக 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 இது இன்னும் டிக்ரீஸ் தான் ஆகும். கலிகாலத்தோட எண்ட் பீரியட்னு இருக்கு இல்லைங்களா, அப்போலாம் வந்து என்னாகும் அப்படின்னா மனுஷனோட ஆயுள் காலமே 20 இயர்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் நடக்கும். தங்கள் கட்டளை என் பாக்கியம்னு இருக்கும். நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப பன்மடங்காக வரும். அது நம்ம அறிவு கொடுத்தா அறிவு வரும், பணத்தை கொடுத்தா பணம் வரும். நம்ம ஒரு தர்மத்தை கொடுத்தோம்னால் நம்மக்க அந்த தர்மம் வந்து நம்ம தலையை காக்கக்கூடியதாக இருக்கும். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட உரையாடல் திரு நற்பவி நம்பிராஜனோட தான் இருக்க போது. வணக்கம் சார். வணக்கம் சார். போன வாட்டி நம்ம இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி பேசியிருந்தோம், 555 அதோட பவர்ஸ் பத்தி. இப்போ ஒரு ரூபா நோட்ல வந்து நான் அந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்து அதை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து ஒரு சுபகாரியத்துக்கு செலவு பண்றதுனால என்ன ஒரு பலன் கிடைக்கும்? அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க சேமிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். உதாரணமாக நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் அல்லது ஃபேன்சி நம்பர்ஸ்ன்னு சொல்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா 000, 111, 222, 444, 333, 555, 666, 777, 888, 999. இந்த 0லேருந்து 9க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வர்றது தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த நம்பர்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யூனிவர்சலோட ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்ஸ் வந்து இதில் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் 369 அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த 369 வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு முன்னாடியே ஒரு பிரபல சயின்டிஸ்டாக இருந்த நிக்கோலா டெக்ஸ்லா அப்படிங்கிறவர் அதை பற்றி நிறையா யூனிவர்ஸோட சீக்ரெட், நீ வந்து இந்த 369 மேக்னிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா யூ கேன் பி அ யூனிவர்ஸ், நம்மளே ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ 369 இந்த எண்கள் இப்போ உதாரணத்துக்கு 111 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கூட்டினா 3 வரும். 222 கூட்டினீங்க அப்படின்னா 6 வரும். 333 கூட்டினீங்கன்னா அதுக்கடுத்தது 9 வரும். அதுக்கடுத்து 444 கூட்டினீங்கன்னா 3, 555 கூட்டினீங்கன்னா 6, 666 கூட்டினீங்கன்னா 9. அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் வந்து 369 தான் டிரைவேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 369 பற்றி நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிக்கோலா டெஸ்லா சொன்ன 369 என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் ஒன்று வைப்ரேஷன், ஒன்று எனர்ஜி, ஒன்று வந்து ஃப்ரீக்குவன்சி. இது மூணும் சேர்ந்தது தான் வந்து யூனிவர்ஸோட டைரக்ட் பவர் அப்படிங்கிற மாதிரியான இது. இந்த விஷயங்கள் வந்து எனக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் நான் படித்த பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஒரு நிறைய நெருக்கடியான இது வந்து எல்லாருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை பணத்தை வந்து பார்க்குறதுக்கே ஒரு மோசமான காலகட்டம் இருந்த பொழுது இந்த ரூபா நோட்டில் நாம் வந்து இந்த இதை வந்து சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஸோ வந்து எனக்கு வரக்கூடிய ரூபாய் நோட்டில் எல்லாமே வந்து நான் ஃபில்டர் பண்ணுவேன். இந்த மாதிரியான ரூபாய் நோட்டுகளை வந்து எடுத்து வைக்கிறது, அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 20 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, 200 ரூபாயாக இருந்தாலும் சரி, எல்லா ரூபாய் நோட்லேயும் அந்த நம்பர்ஸ் வந்து இது பண்ணுவேன். அதை சேர்க்க ஆரம்பித்தேன். அதை சேமிக்க ஆரம்பிக்கும்போது
எனக்கு நிறையா வந்து பணம் வந்து மணி ஃப்ளோங்கிறது வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அதை நான் வந்து என்னுடைய முகநூல் தளத்துலேயும் என்னுடைய தனிப்பட்ட யூடியூப் சேனல்லையும் நிறைய இடங்களில் வந்து அதை பற்றி நான் வந்து பதிவிட்டு கொண்டே இருந்தேன். இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ரூபாய் நோட்டில் சேமிங்க, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. அன்றாடம் புழங்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரூபாய் நோட்டுங்கிறது இன்றைக்கி வந்து என்ன தான் நவீனம் வளர்ந்தாலும் ஜிபே மாதிரியான இதுவும் இன்டர்நெட் பேங்கிங் மாதிரியான இது வந்தாலும் இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து பணத்தை வந்து புழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கிறது தான் இருக்குது. ஆனால் வந்து கால சுழற்சியில் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், எதுக்கு வந்து இந்த ரூபாய் நோட்டு நான் சேமிக்க சொன்னேன் அப்படின்னா, இந்த 2000 ரூபா நோட்டு மாதிரியான இதெல்லாம் வந்து இதாகும், டெமாலிஷ் ஆகும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே 2018 நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதை என்னுடைய முகநூல் தளத்துலேயும் பதிவிட்டுருக்கிறேன். இப்போவும் நான் சொல்லிகிட்ருக்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே இனிமேல் வந்து ரூபாய் நோட்டுங்கிறதே இருக்காது. உலக அளவிலேயே வந்து ரூபாய் நோட்டுங்கிறதே இல்லாத இதை நாம் பார்க்க போகிறோம். காகித பணத்தை பார்க்கக்கூடிய கடைசி ஜென்ரேஷன் நாம் தான். அதுக்கப்புறம் வந்து பணங்கிறது வேர்ல்டு அளவுலேயே இருக்காது. பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அண்டு டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது எல்லாமே வந்து இனி மேற்கொண்டு வளர்ச்சி அடையக்கூடிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தான் இனிமேல் எல்லாமே இருக்கும். ரூபாய்ங்கிறது இருக்காது. அதனால தான் வந்து அதை வந்து நாம் எந்த அளவுக்கு அதை சேமித்து வைத்து ஒரு கட்டத்தில் ஒரு பேண்டமிக்கான ஒரு சுச்சுவேஷன், ஒரு டிமானிஸ்ட்ரேஷன் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், இப்போ 2000 ரூபா நோட்டு இது பண்ணாங்க, அப்போ யாருமே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றவர்கள்னு பார்த்தீங்கன்னா யார் அதை பதுக்குனாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. சாமானியர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்புங்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் நாளைக்கு வந்து இதை வந்து அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா, சேமித்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அழகாக போய் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க அதை வந்து கொடுத்து மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ வந்து பணம் இருக்கும். இப்போ என்னை பின்பற்றக்கூடியவர்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட வந்து அது இல்லை இது இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னவங்கலாம் காலப்போக்கில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பின்பற்றக்கூடியவர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 5000-10000 மாதம் வந்து அவர்கள் சேமிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே மாதிரி 100,000 வச்சுருக்கவங்க கூட இருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேர் அந்த பணத்தை சேமித்து அவங்க கேட்குறது வந்து என்ன, இதை என்ன பண்ணணும், எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் வீட்டிற்கு தேவையான சுப செலவுகளை நான் பண்ண சொல்லுவேன். சுப செலவு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், முக்கியமாக அது ஐஸ்வர்யமான விஷயம், ஒரு தங்கம் வாங்குறது, அதுக்கடுத்து வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டக்கூடியது, அதெல்லாம் சுபமான விஷயம். ஏன்னா நாலேஜ் இஸ் கெயின், நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் விசிடம், அந்த மாதிரியான இது. அப்புறமா வீடு வாங்கிறது, அது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இதுக்கெல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்மளோட இன்கம் சோர்ஸுக்கு எது ஃப்யூச்சருக்கு தேவையான இதுவோ அதற்கெல்லாமே இதை பயன்படுத்தலாம். அசுப செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதுக்கு போய் இந்த பணத்தை எடுத்து நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது, அல்லது ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகுது அதை நம்ம வந்து அந்த இதை வந்து சரி பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது விதமான விஷயங்களுக்கு வந்து தேவையற்ற செலவுகள்னு நிறைய தண்ட செலவுகள்லாம் வரும், அதுக்கு கொண்டு போய் இதை கொடுத்தோன்னா இந்த பணம் வந்து திரும்ப வந்து அது குறைய ஆரம்பித்து விடும். அது வந்து அனுபவபூர்வமான உண்மை. ஏன்னா நான் ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரியும் செலவு பண்ணி பார்த்துருக்கேன், அந்த மாதிரியும் செலவு பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஆயிரும். ஒரு 6 மாதத்துக்கு நம்மக்கிட்ட நம்ம கண்டேபிடிக்க முடியாது, நமக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு அதில் வந்து அதோட ரோல் ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் வந்து ஒழுங்காக எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக பண சுழற்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பார்க்குற பக்கமெல்லாமே அந்த மாதிரி ஒரு 500 ரூபா மாற்றினாலுமே 500 ரூபாலையுமே உங்களுக்கு ஒரு 4 நோட்டு வருதுன்னு வைங்களேன், அந்த 4 நோட்லேயுமே வந்து உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸாகவே இருக்கும். அப்போ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேர்க்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு அதில் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இது வந்து நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்டாம்ப்ஸ் சேகரித்த மாதிரி, அதுக்கப்புறமா வந்து வெளிநாட்டு கரன்சிஸ் வந்து சேமித்த மாதிரி, இன்னும் வந்து வெளிநாட்டு கொடிகள் எல்லாம் சேமித்த மாதிரி, இப்படியான விஷயங்களில் இது வந்து அல்டிமேட்டாக சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒன்று. ஆரம்ப காலத்தில் எனக்குமே இதில் வந்து நிறையா வந்து ஒரு ஆர்வம் இருந்து நிறைய நான் சேர்த்து வைத்து, அதுக்கப்புறமா நான் வந்து இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து கிரிப்டோ கரன்சி தான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அதுதான் ஃப்யூச்சர். எனக்கு வந்து பணங்கிறது வந்து என்றைக்கு இவங்க வந்து இல்லைன்னு சொல்ல போகிறாங்கங்கிறது வந்து சீக்கிரமாக நடந்துடும். இன்னும் அதிகபட்சமாக போனால் ஒரு 3-5 இயர்ஸ்க்குள்ளே நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இதை வந்து டெமாலிஷ் பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. சிபிசிடிசி ஆல்ரெடி டிஜிட்டல் கரன்சி வந்து பைலட் ரன் ஆகி இப்போலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும்
அடுத்து 2024-25 வந்து வணிக ரீதியாக நம்ம இப்போ எப்படி வந்து டிஜிட்டல் கரன்சி வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஜிபே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஜிட்டல் கரன்சியும் கிரிப்டோ கரன்சியும் வணிகத்துக்குள்ளேயும் வந்துவிடும். நாம் இனிமேல் பேமெண்ட்டே வந்து கிரிப்டோ கரன்சி மூலம் தான் பண்ணுவோம், டிஜிட்டல் கரன்சி மூலமாக தான் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த ஏடிஎம் மிஷின்ஸ்லாம் இருக்காது, இனிமேல் பேங்க்ஸே வந்து இனி மேற்கொண்டு வந்து பேங்க்ஸே இருக்காது. ஏன்னா எல்லாம் நம்மளே ஒரு பேங்க் வச்சுருக்கிற மாதிரி தான், நம்மளே வந்து எல்லாமே நம்மளே மொபைல் தான் எல்லாமே. அது மூலமாகவே எல்லாத்தையுமே வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே ஆயிடுவோம். ஏடிஎம் மிஷின்ஸ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து மீனத்துக்கு போகும்போது அப்படியே வந்து அப்போவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸான இது வந்து பணத்தின் மீதான இருக்கக்கூடிய ஒரு மாயை வந்து விலகும். டிஜிட்டல் அப்படிங்கிற அந்த ராகுவோட இது, ஏன்னா ராகுவும் சனியும் ஒன்றா மீட் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்து ஃப்யூச்சரில் நடக்க போகக்கூடியதாக நான் ஏற்கனவே கணித்தும் சொல்லியிருக்கின்றேன். அதனால தான் வந்து பணத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நாம் சேமித்து வைத்துக்கொள்ள முடியுமோ அந்த நேரத்தில் ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷனில் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் இதை முன்கூட்டியே சொல்லிடுறது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னா வந்து கொரோனா மாதிரியான இதெல்லாம் வந்து இனிமேலாம் வர்றதுக்கான இது கிடையாது. பட் வேறு விதமான விஷயங்கள், இப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மாதிரியான இதுக்கு எல்லாமே வந்து மாற்று ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உலக அளவுலேயே வந்து இந்த கிரிப்டோ சார்ந்த விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டல் கரன்சி சார்ந்தது நடந்திருக்குது. இப்போ G20 மாநாடுலலாம் வந்து அது மாதிரியான விதத்தை தான் இது பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு தான் வந்து அந்த கிரிப்டோ கரன்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ பேண்டமிக் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் இப்போ உதாரணமாக வந்து இப்போ எப்படி வந்து சுகர் பிபி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இருக்குதோ கேன்சரில் ஒரு பேண்டமிக் மாதிரியான ஒரு இது வந்து அடுத்த காலகட்டங்களில் இனிமே வந்து வீட்டுக்கு ஒருத்தராவது கேன்சர் பேஷண்ட் வந்து வந்துடுவாங்க. அது மாதிரியான ஒரு இது நடக்கும். இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் நான் வந்து அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நாம் யூஸ் பண்ணுற அந்த 5G மாதிரியான இது, அடுத்து 6G அப்படிங்கிறதுலாம் வரும். ஸோ அதிர்வலைகள் ஃப்ரீக்குவன்சிஸோட வைப்ரேஷன்ஸும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து பார்க்கும்போது உணவில் வந்து நிறையா வந்து கலப்படங்கள் வந்துடுச்சு. அப்போ தற்சார்பு வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போகிறவங்க மட்டும்தான் இதில் தப்பிக்க முடியும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே நான் வந்து என்னுடைய முகநூல் தளத்திலே போட்டிருக்கிறேன், ஒரு 2025-2030 அப்படிங்கிற மாதிரியான இதிலெல்லாம் பிறகுன்ற குழந்தைகளில் ஆட்டிசம் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் ஒன்றாவது வந்து ஒரு குழந்தையாவது வந்து ஒரு வீட்டில் வந்து வந்துடுற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறதே நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நடக்கும். இந்த கேன்சர் பேண்டமிக்ங்கிறது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் சமீபத்தில் வந்து ஒரு மருத்துவரை வந்து சந்திக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸில் அவங்க பேசும்போதே கேன்சர் பேண்டமிக் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து வரப்போகுது வித்தின் 5-10 இயர்ஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து அவங்களே சொல்கிறாங்க. ஆஸ் அன் ஆஸ்ட்ராலஜராக நாமளும் இந்த விஷயங்களை சொல்கிறோம். இது வந்து சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா கேன்சருக்குன்னு சில கிரக அமைப்புகளும் இருக்கு. அதே மாதிரி இப்போது நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய எல்லா விதமான ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள், நேச்சுரலுக்கு அகெயின்ஸ்டான விஷயங்களை நம்ம பயன்படுத்தும்போது இயற்கை பெரிய அளவு நமக்கு திரும்ப வந்து அந்த ரிவீட் அடிக்கிற மாதிரியான விஷயந்தான் இந்த கொரோனா மாதிரியான இது. இதெல்லாம் வந்து தான் நமக்கு வந்து ஒரு பேண்டமிக்கே உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கேன்சர் மாதிரியான இதெல்லாம் வந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக அது வந்து ஒரு நோயாக இல்லாமல் சகஜமாக ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதே வந்து எண்ணி பார்க்கும்போதே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. அப்போ நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு போய்க்கணும். தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னா நாமளே எல்லா உணவு வகைகளிலிருந்து இந்த மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பயிர் முதற்கொண்டு, அதாவது விஷமற்ற உரம் மற்ற அந்த விஷயங்களை நாம் செயல்படுத்தும்போது நம்ம வந்து ஆதிகால மனிதன் என்னெல்லாம் பண்ணலானோ, அதாவது பச்சை காய்கறிகளை எதுக்கு சாப்பிட சொல்கிறாங்க, ஒரு பாயில்டு வெஜிடபிள்ஸோ அல்லது வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸையோ எதுக்கு வந்து ஒரு ஃபுட் ஹேபிட்ஸாகவே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இனி மேற்கொண்டு நாம் செஞ்சால் தான் நம்ம வந்து ஓரளவு வந்து நம்மளோட ஏஜ் ஃபேக்டரி குறைஞ்சிட்ருக்குது. இப்போ வந்து ஆஸ் பர் வந்து அஸ்ட்ராலஜி வந்து 120 இயர்ஸு, அதாவது தசாபுத்தி கணக்குக்கு ஒவ்வொரு தசைக்கும் வந்து இவ்வளவு இவ்வளவு அப்படின்னு காலம் வந்து முதல்லையே வச்சுருக்காங்க. சூரிய தசைக்கு இத்தனை வருஷம்,
சந்திரனுக்கு 10 வருஷம், அதுக்கடுத்தது வந்து ராகுக்கு 18, சனிக்கு 19, இதே மாதிரி வந்து குருவுக்கு 16, இப்படி ஒவ்வொரு இதையும் கேல்குலேட் பண்ணால் சுக்கிரனுக்கு 20 பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய கால வயசு வந்து 120 இயர்ஸ்ன்னு இருந்தது. ஆனால் அது இப்போ சிறுக சிறுக குறைந்து 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 இப்போ வந்து ஏஜ் ஃபேக்டருங்கிறது 60 ஆகிடுச்சு. இப்போ இன்னும் போக 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 இது இன்னும் டிக்ரீஸ் தான் ஆகும். கலிகாலத்தோட எண்ட் பீரியடுன்னு இருக்கு இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னா மனுஷனோட ஆயுள் காலமே 20 இயர்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் நடக்கும், அது 20 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகும், சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட இதாக மாறும். அதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. வீரபிரமேந்திரர் அப்படிங்கிறவரெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ வந்து இருக்கின்ற வரைக்கும் இப்போ நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த 2000 ரூபா நோட்டு போகும் அப்படிங்கிறது. பட் 2000 ரூபா நோட்டு வந்து இடையிலையே வந்து கம்மியானதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பதுக்குனவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போது இந்த 500 ரூபா நோட்டும் அடுத்து இதாகிறதுக்கும் 200 ரூபா நோட்டை மாற்றுறதுக்கும் இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சின்ன டினாமினேஷனை எப்போவுமே கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து அதீத இதை வந்து ரூபாய் நோட்டில் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் சுழற்சி பண்ண சொல்லிடுவேன். இப்போ ஒரு அமௌண்ட்டை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஏதாவது வந்து பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தங்கம் வாங்கியிருங்க, அதே தங்கம் வந்து என்றைக்கினாலும் நமக்கு நிலைத்து இருக்கும். அல்லது ஒரு லேண்டை வாங்குங்க, இல்லை எதுலையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்களில் வந்து நீங்கள் முதலீடு செய்வீங்க, உங்கள் வருங்காலத்துக்கு முதலீடு செய்வீங்க, பிள்ளைங்க பேரில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஏன்னா எதுவுமே வந்து பொறுத்த வரைக்கும் கொடுத்தா திரும்ப வரும், அது வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடியது. பிரபஞ்சமும் அப்படி தான், தங்கள் கட்டளை என் பாக்கியம்னு இருக்கும். நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப பன்மடங்காக வரும். அது நம்ம அறிவு கொடுத்தா அறிவு வரும், பணத்தை கொடுத்தா பணம் வரும். நம்ம ஒரு தர்மத்தை கொடுத்தோம்னால் நமக்கு அந்த தர்மம் வந்து நம்ம தலையை காக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம அறத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு எங்கேருந்து கிடைக்கிது, யூனிவர்சிட்டிலேருந்து கிடைக்குதுன்னா அதை நான் வந்து திரும்ப வந்து மக்களுக்காக நான் அதையே வந்து சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறேன். அப்போ அது எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம கொடுக்காமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அங்கேயே அது தடைப்பட்டு விடும். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நமக்கு போக நாம் வந்து தாராளமாக தான தர்மங்களை செய்யலாம், அது அறிவாக இருந்தாலும் சரி. சார், இவ்வளோ நேரம் ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கிற அந்த ரூபாய் நோட்டை சேர்த்து வைக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்ன்றதை பற்றி பேசுனீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. வாஸ்து பிரச்சனை, குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா இயந்திரம், அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் @ VGP மெரைன் கிங்டம், சென்னை.